ஓம் சாய்ராம். ஸ்வஸ்திக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்த எபிசோடில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்மளுடைய ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட் பாபா ஆலயத்தோட இந்த தியான மண்டபம். இந்த தியான மண்டபம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து ஒரு வாட்டி தரிசனம் பண்ணும் முடியாத பக்தர்களுக்கு அவளுக்காக மட்டும்தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து நம்மளுடைய ஸ்வஸ்திக் டிவி மூலமாக இந்த தரிசனம் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். முக்கியமாக இந்த தியான மண்டபத்தில் இந்த பாபா பாதுகை தரிசனம், பாபாவுடைய பாதுகை வந்து எப்படி கோபுர தரிசனம் கோடி புண்ணியமோ அதே மாதிரி இந்த பாதுகை தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லணும். இந்த பாதுகையை தரிசனம் பண்ணி பாபாவுடைய காலத்துலேருந்தே இப்போ வரைக்கும், இந்த பாபாவுடைய காலத்துல இந்த நிதர்சன காலம் வரைக்கும் இந்த பாதுகையை தரிசனம் பண்ணி இந்த பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை குறித்து நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள் குணமாயிருக்கு. அதனால இந்த பாதுகையை தரிசனம் பண்ணுங்க. இந்த துவாரகாமாயி பாபா வந்து தரிசனம் பண்ணும். இந்த துவாரகாமாயி பாபா வந்து அப்போ நம்ம துவாரகாமாயில பாபா எப்படி உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ நேரில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ பிரத்யட்சமாக இந்த கோவிலில் இருக்கார். அதனால ஒரு ஒரு பக்தர்களுக்கும் கண்டிப்பாக பாபாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த எபிசோடில் நம்ம ஹன்ஸ்ராஜ் வாணி அப்படின்றவர் பாபாவு இந்த வாட்டி துவாரகாமாயில போகும்போது ஒரு ஒரு புத்திதான ஒரு ஃபீல் அவருக்கு கிடைச்சுதான். அப்படி பாபா என்ன ஹன்ஸ்ராஜ் வாணிக்கு பண்ணார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜுவானி இந்த தயிர் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பாபா முன்னாடி நடிச்சுண்டு வீட்டில் இந்த தயிர் சாப்பிடணும் அப்படின்றதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணி, ஆனால் எல்லா முயற்சிகளும் அவருக்கு கை கூடாமல் அவர் ரொம்ப உடஞ்சி போய் அப்படியே இப்போ வந்து இந்த பூனையை போட்டு அடி அடி எப்படி அடித்தார் அப்படின்றத நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இந்த பூனையை பயங்கரமான ஒரு அடி கொடுத்து இனிமே இந்த பூனை இங்கே வராது அப்படின்னு அந்த தைரியத்தோடு இப்போ அந்த துவாரகாமாய்க்கு போகிறாராம். அந்த பூனைக்கிட்ட ஒரு சவாலை கட்டுறாரு, இனிமேல் நாளிலேருந்து நீ வீட்டுக்கு வரமாட்டேன், நீ என்கிட்ட பயங்கர மரண அடி வாங்கிட்ட, இனிமே நீ வரமாட்டேன், நான் இப்போ நிம்மதியாக துவாரகாமாய்க்கு போயிட்டு இன்றைக்கே வந்து நான் அந்த தயிரை உரப்போட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி துவாரகாமாய்க்கு நேராக போகிறாராம். துவாரகாமாய்க்கு போய் பாபாவை பார்க்குறார். எல்லா பக்தர்களும் உட்காந்துட்டுருக்கா, பாபாவுக்கு ஆர்த்தி பாடி முடிச்சாச்சு. இந்த ஆர்த்தி பாடோன்னே இந்த பக்தர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹன்ஸ்ராஜ்வான் அப்படியே கம்பீரமாக உள்ளே போகிறாராம். எதுவுமே நடக்காத மாதிரியும் பூனை வராத மாதிரியும் தயிர் சாப்பிடாத மாதிரியும் எந்த விதமான ஒரு ரியாக்ஷன்ஸும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக அந்த துவாரகாமாய்க்குள்ளே போகிறார். இந்த இடத்துல எல்லா பக்தர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த துவாரகாமாயில் நீங்கள் ஷிரடி வடமாநிலத்தில் இருக்கிற ஷிரடி இந்த துவாரகாமாய்க்குள்ளே நீங்கள் போனேன்னா, இந்த லெஃப்டில் நீங்கள் உள்ளே என்ட்ரானே லெஃப்டில் நீங்கள் பார்த்தேன்னா பாபா வந்து அவருடைய கையை இப்படி வச்சு நின்றுட்டு இருப்பாராம். எப்பயுமே அதை நீங்கள் அதை அந்த ஃபோட்டோ பார்க்குறதே ஒரு பெரிய புண்ணியம். இப்படி கையை வச்சுட்டு அந்த இடத்துல நின்று இருப்பார். அந்த இடம் வந்து அப்படியே வச்சிருக்கா, ரொம்ப அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கா ஷிரடியில். அதே மாதிரி நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா இந்த துவாரகமா இந்த துணி வரும். அந்த துணி வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும். அந்த துணி தான், அந்த துணியிலேருந்து வரதுதான் இந்த உதி அப்படின்னு சொல்லுவாள். இந்த துவாரகாமாயில் நம்மளுடைய ஸ்வஸ்திக் டிவி மூலமாக நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த துணியிலேருந்து நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணும்போது இந்த துவாரகாமாயி வால் வரும். அந்த வாலில் அந்த செவரில் பார்த்தேன்னா ஒரு மாலை இப்படி போட்டிருப்பா, அழகாக ஒரு யூ ஷேப்பில் ஒரு மாலை போட்டிருப்பா. எதற்காக அந்த மாலை அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு தோராயமாக ஒரு 2-3 3-4 இயர்ஸ் இருக்கலாம் மிஞ்சி போனால், அப்போ அந்த இடத்துல பாபாவோடைய முகம் ஒரு வாட்டி தெரிஞ்சுதான். துவாரகாமாயி வாலில் பாபாவுடைய முகம் தெரிஞ்சு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்க, இந்த ஃபோட்டோ இதே மாதிரி தான். பாபாவுடைய முகம் ஷிரடியில் நேராக பாபா அந்த செவரில் பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து நிறையா பக்தர்கள் அங்கே பாபாவை பார்த்துருக்கா. அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய லீலை பாபா பண்ணார் அப்படின்னு சொல்லணும். இது எல்லா பக்தர்களுக்கும் நிச்சயமாக பண்ணுவார். என்னென்னா, ஒரு வாட்டி இந்த லீலை நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ நான் ஷிரடிக்கு போகும்போது பாபாவுக்கு தேவை ஆத்மார்த்தமான பக்தி. அப்போது மனமுருகி நான் அழுது கேட்டேன் பாபா கிட்ட, பாபா இந்த துவாரகாமாயி செவரில் நீங்கள் காட்சி கொடுத்தேன்னு பக்தர்கள் எல்லாம் சொல்கிறா, அதை யூடியூப்பில் நாங்கள் பார்த்தோம், ஆனால்
நேராக எனக்கு காட்சி கொடுக்கணும் பாபா அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அந்த துவாரகமாய் நேராக போய் பார்த்தேன், அங்கே எதுவுமே எனக்கு தெரியல. அப்போ அந்த இடத்துல நைட்டு சேஜார்த்தி முடிச்சுட்டு எல்லா பக்தர்களும் தயவு செஞ்சு இது ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க, நம்ம எப்போ வேணாலும் அந்த துவாரகா மாயில் உட்காரலாம். துவாரகா மாய் வந்து 24/7 ஓப்பன். அப்போ அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, அந்த சேஜார்த்தி முடிஞ்சு அதாவது நைட் ஆர்த்தி முடிச்சுட்டு நான் நேராக துவாரகா மாய்க்கு போய் உட்காந்துட்டேன். விடிய விடிய அங்கே உட்காந்துட்டு நேராக காக்கடார்த்திக்கு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அப்போ உட்காந்தும் போது மும்பையிலேருந்து ஒரு கப்பல் வந்தா, அந்த லேடி என்கிட்ட என்ன கேட்டா அப்படின்னா, ஹிந்தியில் சொன்னால் அந்த வால்ல பாபா தெரிகிறார் நீ பாத்தியா அப்படின்னு கேட்டா. அப்போ அதை கேட்ட உடனே எனக்கு அவ கிட்ட எனக்கு வந்து பொய் சொல்ல வரல, நான் பார்க்கல, நானும் போய் ரொம்ப ஆசையாக பார்த்தேன், பட் எனக்கு அங்கே பாபா தெரியல அப்படின்னு உடனே அவ சொன்னா, நீங்க போய் பாபாவை பாரு அப்படின்னு சொன்னா. அது மட்டும் சொல்லி நான் நேராக போய் போகும்போது அந்த துவாரகா மாய் செவரில் போகும்போது அதாவது நம்மளுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வரும். உண்மையா அந்த இடத்துல பாபா காட்சி கொடுத்தார். அந்த செவரில் அந்த இடத்துல ரொம்ப அழகா பாபாவுடைய முகம் தெரிஞ்சது. இப்போ வந்து இது எனக்கு மட்டும்தான் பாபா கொடுப்பாரா, சத்தியமா கிடையாது, எல்லா பக்தர்களுக்கும் நிச்சயமாக தரிசனம் கொடுப்பார். அதுக்கு தேவை பக்தி. இன்றைக்கும் நிறைய பக்தர்கள் அந்த ஷிரடிக்கு போய் அந்த துவாரகமாய் செவரில் பாபா பார்த்துன்னு தான் இருக்கா. கண்டிப்பா நம்மளுடைய ஸ்வஸ்திக் டிவியில இதை நீங்க பார்த்துட்டு நீங்களும் அந்த துவாரகமாய்க்கு போய் அந்த விஷயத்தை பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுவீங்க. அதுல நம்பிக்கை, பரிபூர்ணமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் அந்த இடத்துல பாபா பிரத்யக்ஷமா குடிக்கொண்டு இருக்கிறார், அதுதான் உண்மையான விஷயம். அப்ப அந்த செவரை நீங்க தரிசனம் பண்ணிட்டு அந்த அப்படியே திரும்பி வந்தேன்னா, ஒரு நீங்க உங்களுக்கு நீங்க திரும்பும் போது உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும் பாபாவுடைய ஒரு அரிசி மூட்டை வச்சிருப்பா. இது வந்து ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் கிடையாது, பல வருடங்களா பாபாவுடைய காலத்திலேருந்து அந்த அரிசி மூட்டை அங்க இருந்துட்டு இருக்கு. அப்ப அது வந்து மாத்தின் இருப்பா. அதான் அந்த அரிசி மூட்டை பாபாவுடைய காலத்துலேருந்து இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஒரு குடுப்பினை பாருங்க. அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பாபாவோட போர்ட்ரைட் இருக்கும், ஒரு பெரிய அதாவது ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை தாண்டி நீங்க வெளியில ஸ்டெப்ஸ் இறங்கி நீங்க வெளியில வந்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா சுத்தி வரும்போது ஒரு துளசி மடம் நீங்க பார்க்கலாம். அந்த துளசி மடம் வந்து யாருடைய கையால வச்சது அப்படின்னா, பாபா அவருடைய கையால வச்ச துளசி மடம். எவ்வளவு ஒரு கொடுத்து வச்ச ஒரு மனிதர்கள் நம்மலாம், அவருடைய கையால வச்ச அந்த மடத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அவ்வளவு வாழ்க்கையில நம்ம குடுப்பினை இருக்கு. அதுதான் ஒரே ஒரு விஷயம், போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். நம்மளுக்கும் பாபாக்கும் அந்த ரினானு பந்தம் அப்படின்னு சொல்லுவா, அந்த பந்தத்தினாலதான் நம்ம வந்து பாபா கூட இவ்வளவு கனெக்டடா இருக்கும். அந்த துளசியை தரிசனம் பண்ணிட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா, பாபா உட்கார்ந்துட்டு இருந்த கல், பாபாவுடைய காலத்துல பாபா அந்த கல்லுல தான் எப்பயுமே உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அந்த கல்லுல தான் அந்த கால் மேல காலை போட்டு இப்படி கையை வச்சுட்டு இருப்பாரு இல்லையா, அந்த கல்லு வந்து இன்றைக்கும் அந்த துவாரகா மாயில இருக்கு. அந்த கல்லுக்கு மேல பாபாவோட பெரிய படம் வச்சிருப்பா. அந்த கல்லு தான் பாபா உட்கார்ந்துட்டு இருந்த கல்லு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கல் இருக்கிற இடத்துக்கு பேரு தான் சபா மண்டபம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ இந்த சபா மண்டபம்ல உட்கார்ந்துட்டு இருந்து துவாரகா மாயில இந்த சபா மண்டபத்துல உட்கார்ந்துட்டு பாபா ஹன்ஸ்ராஜ் வாணி கிட்ட பேசிட்டு இருந்தாராம். அப்போ இந்த சபா மண்டபத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது எல்லா பக்தர்களும் பாபாவை பார்த்துட்டு இருக்கா. அப்போ பாபா ஹன்ஸ்ராஜ கேட்டாராம், ஹன்ஸ்ராஜ் எல்லா பக்தர்களும் ஒரே ஒரு விஷயம் நினைச்சுட்டு இருக்கா, அவ இடத்துல பண்றது யாருக்குமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, அந்த அல்லாக்கு எல்லாமே தெரியும், யாரும் யார்கிட்டேருந்தும் தப்பிக்க முடியாது. ஆனா எனக்கு தெரியக்கூடாதுன்னு என்னுடைய பக்தர்கள் நினைச்சாலும், என்னுடைய பக்தர்களை கைவிடக்கூடாதுன்னு நான் எல்லா நேரமும் நினைச்சுட்டு இருந்ததுனாலதான் நான் என்னுடைய எல்லா பக்தர்களும் அவ இடத்துக்கு போய் நான் காப்பாத்துவேன் ஹன்ஸ்ராஜ் அப்படின்னு சொன்னாராம். ஹன்ஸ்ராஜ் வாணிக்கும் சரி, ஷியாமாக்கும் சரி, யாருக்குமே ஏன் என்ன பாபா சொல்றாரு புரியவே இல்லை. ஏன்னா எல்லா பக்தர்களுக்கும் அதுதானே, பாபா நம்மளை காப்பாத்துவார், ஏன் இப்போ பாபா வந்து ஒரு தனித்துவமான ஒரு உபதேசம் மாதிரி இதை கொடுக்குறார் அப்படின்னு எல்லா பக்தர்களும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து பாபா ஹன்ஸ்ராஜை கேட்டாராம், ஹன்ஸ்ராஜ் நீ இப்போ என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு உடனே ஹன்ஸ்ராஜ் சொல்றாரு, பாபா நான் எதுவுமே பண்ணல பாபா, வீட்லேருந்து நேரம் உங்களை நான் பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கும் போது பாபா சொன்னாராம், ஹன்ஸ்ராஜ் நீ என்ன பண்ண அப்படின்றது உனக்கு தெரியும், ஹன்ஸ்ராஜ் உனக்கு தெரியாட்டி கூட நான் இந்த விஷயத்த சொல்றேன், என்னோட பக்தர்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், நீ வந்து தயிர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, ஆனா அதே தயிரை நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன், நீ ஒரு வாட்டியும் இந்த துவாரகா மாய்க்கு வரும்போது நான் தயிர் சாப்பிட்டா பாபாவுக்கு தெரிய போறதா அப்படின்ற எண்ணத்துல நீ வந்த, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா ஒரே ஒரு விஷயம் ஹன்ஸ்ராஜ், ஒரு பக்தன் பண்ற எல்லா விஷயமும், ஒரு பக்தன் நினைக்கிற எல்லா விஷயமும் எனக்கு எல்லா நேரமும் தெரியும்,
அது வந்து என்னுடைய பக்தர்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நல்லதே பேசணும், நல்ல எண்ணங்கள் தான் இருக்கணும், நல்ல செயல்களே செய்யணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதுதான் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய மனிதர்களுடைய கோர்ட்லேருந்து தப்பிச்சிடலாம். ஒரு கெட்ட விஷயம் பண்ணோம், ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா, ஒரு கெட்ட வார்த்தை பேசினாலோ ஒரு கெட்ட செயல்கள் பண்ணாலோ நம்மளுடைய கோர்ட்லேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். நம்ம பண்ணுற தப்பு வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த கோர்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு யாருக்கும் ஒரு பார்சியாலிட்டி அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற கோர்ட், நம்ம ஹைகோர்ட் சரி சுப்ரீம் கோர்ட் சரி, எப்படி வேணாலும் ஜட்ஜ்மெண்ட் மாறலாம். ஆனால் கடவுள் ஒரு அவருடைய கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் மாறவே மாறாது. தப்பு பண்ணால் தண்டனை, நல்லது பண்ணால் தர்மம் தலை காக்கும். அதுதான் அப்படி இருக்கும்போது இந்த ஹன்ஸ்ராஜ் வாணி சொல்கிறார், பாபா நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கும் போது பாபா சொன்னாராம், அந்த பூனை வடிவமாக உன்னுடைய வீட்டுக்கு வந்து நான் வந்தேன், அப்போ கூட உனக்கு தெரியல, இப்போ நீ பாரு ஹன்ஸ்ராஜ் அப்படின்னு பாபாவுடைய கஃப்னியை தூக்கி காமிச்சாராம். அவருடைய முதுகில் ஹன்ஸ்ராஜ் வாணி எத்தனை தடவை அந்த பூனையை அடித்தாரோ அத்தனை ரெட் கலர் மார்க் பாபாவுடைய முதுகில் இருந்து தான். எவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மகான் பாருங்கள், அந்த பூனையை அடித்த அந்த ரெட் கலர் மார்க் வந்து பாபா தாங்கிட்டு இருக்கார். அதாவது என்ன விஷயம், ஹன்ஸ்ராஜ் வாணி தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பூனை ரூபமா பாபா போய் தட்டி விட்டாலும் அந்த பூனையை அடிச்சு தான் அந்த அடியை வாங்கிட்டு இருக்கார். அவருடைய முதுகலை பார்த்தா அத்தனை ரெட் கலர் மார்க்ஸா இருந்துதான். ஷியாமா மகல்சா பத்தி தாத்தியா பட்டேல் அழறா அந்த இடத்துல உட்காந்துன்னு, பாபா தேவா எங்களுக்காக இவ்வளவு அடி நீங்க ஏன் தாங்கிக்கிறீள், எங்களுக்காக ஏன் இவ்வளவு வலி நீங்க வாங்கிக்கிறீள், நாங்க என்ன பாபா குடுப்பினை பண்ணோம், எந்த ஜென்மத்துல உங்க கூட இருந்தோம், இத்தனை கஷ்டங்கள் எங்களுக்காக நீங்கள் தாங்கின்னு இருக்கீங்களே பாபா அப்படின்னு அழும்போது ஹன்ஸ்ராஜ் வாணி கண் கலங்கி அப்படியே கண்ணீரோடு அந்த இடத்துல நிற்கிறார். பாபா தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும், நான் பெரிய தப்பு வாழ்க்கையில் பண்ணிட்டேன், இன்னமே நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு கண் கலங்கி கூணி குறுகி போய் அந்த இடத்துல நின்றுட்டே இருக்காராம். அப்போ எல்லா பக்தர்களும் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறார், அதுதான் நம்மளுடைய சாய் சச்சரித்ரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அண்ணா தபோல்கர் அப்படின்றவருடைய பேர், அது வந்து பாபா செலமா ஹேமத் பந்த் அப்படின்னு கூப்பிட்டார். அவரு தான் இந்த சாய் சச்சரித்தத்தை எழுதினது. அந்த சாய் சச்சரித்தாவை எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது பாபா ஹேமத் பந்த் கிட்ட சொன்னான், அவன் எழுத வேண்டாம், அவன் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நானே என்னோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுவேன், அவன் வந்து சும்மா ஒரு பெண்ணு தான் எழுதுறது அப்படின்னு சொல்லி அந்த சச்சரித்தாவை எழுதினான். அந்த சச்சரித்தால பாபா சொல்லியிருப்பார், பக்தர்கள் படிச்சிருந்தேன்னா தெரியும், படிக்கலன்னா கண்டிப்பாக அந்த சாய் சச்சரித்தம் புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, எந்த பக்தன் வந்து பாபா எந்த ஒரு ரூபத்தில் வேணாலும் வருவாராம், எந்த பக்தன் அதை உணர்றானோ அவன் தான் உண்மையான பக்தன் அப்படின்னு பாபா அதில் சொல்லியிருப்பார். அப்போ இந்த பூனை வடிவமாக போய் ஹன்ஸ்ராஜ் வாணியை காப்பாத்துறதுக்காக பாபா போனார். அப்போதான் அந்த துவாரகாமை இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் புரிஞ்சுது, அதாவது நம்ம ஒரு கஷ்டம் அப்படின்னா பாபா ஏழு கடல் தாண்டியும் வருவார், எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார், அது உண்மையான விஷயம். அதே மாதிரி இந்த நிதர்சன வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு விஷயத்தை பாபாவையே பார்க்கணும், பாபா நம்ம கஷ்டத்தை எடுத்துப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த நிதர்சன வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர், பாபா அந்த மனிதருக்கு என்ன லீலை பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.